எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமால் வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தனும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மல்ல இசையின் பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வணிகளோ சத்திரிய சொந்தங்கள், விமால் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதலமுறைகிட்டு விதைக்க பயன்படும். விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலய பிரச்சனை. தொடர்ந்து இந்த பிரச்சனையில் தூபம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை, முக்கியமாக திருமாவர்கள். கடந்த 9ஆம் தேதி பன்னீர் சமூகத்துக்கு எதிரான ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு, இதை ஒட்டுமொத்தமாக இருக்கிற பிரச்சனைக்காக தான் நான் பண்ணேன், இதில் குறிப்பிட்ட வன்னியர் சமூகத்தை அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் பேசவே கிடையாது அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை திருமாவர்கள் வந்து தொடர்ச்சியாக வைக்கிறத பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு மட்டும்தான் மிஞ்சுது. நீங்கள் எந்த அர்த்தத்தில் பேசுனீங்க அப்படின்ற விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா? ஒருவேளை நாம் அதற்கு முட்டு கொடுத்து ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்தோம் அப்படின்னா வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு யாராவது உங்களுக்கு வந்து அறிவுரை சொன்னாங்களா? ஒருபோதும் வன்னியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வன்னியகுல சத்திரிய சமூகத்தை பார்த்து நீங்கள் சாதி புத்தி அப்படின்னு சொல்றது வன்னியர் சமூகத்தை இழிவுபடுத்தும் நோக்கில் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதை திசை திருப்பி நான் பாலா அவர்களை மட்டுமே சொன்னேன். சரி, பாலா அவர்களை சொன்னதாகவே இருக்கட்டும். பாலா அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்? வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அப்போது வன்னியர் சமூகத்தை குறிப்பிட்டு பேசுறதனுடைய விளைவு தான் அது. சாதி புத்தி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்தை சார்ந்த வார்த்தை அது. திருமாவர்களை பார்த்து இதே வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பேசினா ஏற்றுக்கொள்வீர்களா? சரி, மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலய பிரச்சனைக்கு இவ்வளவு வீம்பாக வந்து இருக்கும் திருமாவர்களும் மற்றும் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் 2 நாட்களுக்கு முன்பு பழமுக்கல்ல அதே விழுப்புரம் மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற 2 சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் மோதிக்கொண்டு 13 பேர் காயமடைந்தார்கள். இந்த கோயில் நுழைவை பற்றி தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாதுன்னு அடித்த விஷயத்தை பற்றி இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த புரட்சிய கட்சிகளும் உங்கள் கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலையே. அதெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு தெரியலையா? மீடியா வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசலையா? அப்போது உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதி வெறித்தன்மையோடு இருந்தால் கூட அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. ஆனால் மாற்றொரு சமூகத்துடைய குலதெய்வ கோயிலில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை வேணும்னு சொல்கிறீங்க. ஒரு கட்டத்தில் இது ஒரு பொது கோயில், பொது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விடுதலை சிறுத்தை மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி எங்கே வந்து நின்றுருக்காங்க அப்படின்னா, இது தனிநபர் பட்டாவில் இருந்தாலும் சரி, தனிநபர் கோயிலாக இருந்தாலும் சரி, தனி மக்களுக்கான குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் சிலரை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது தீண்டாமை குற்றம் அப்படின்னு சொல்றாரு. சரி, பட்டியல் சமூகத்தை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்காமல் இருக்காங்களா? கிடையாது. எந்த ஒரு சமூகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள அனுமதிக்கிறது கிடையாது, தெரியுங்களா? இதுதான் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுடைய மரபு. இந்த மரபை நாங்கள் மீற மாட்டோம் அப்படின்னா அந்த மக்கள் அவங்களுக்கான உரிமையை சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் திருமாவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியல? சரி, அப்படியே ஒரு பையன் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டான், பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் உங்களுக்கு தெரியுது, அந்த பையனை கூப்பிட்டு என்னப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணிட்டு தெரியுற, உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாதிய கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறியா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து கண்டிச்சு விட்டுருந்தா இந்த பிரச்சனை எப்பயே முடிஞ்சிருக்குமே. ஆனால் நீங்கள் அதையா பண்ணீங்க? கிடையாது. உங்களை தீண்டாமை குற்றம் செய்கிறாங்க, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நுழையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி செயல்படுங்க அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு காரணமாக நீங்கள் தான் நிற்கிறீங்க. இதை வன்னியர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா? இல்லை வன்னியர்கள் இதெல்லாம் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களா? மேல்பாதி வன்னியர்கள் எங்களுக்கான குலதெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக நிற்கிறாங்க. அந்த மக்களுடைய வழிபாட்டு உரிமை, அந்த உரிமையை பறித்து அந்த உரிமையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவருக்கு உரிமையை கொடுத்து எதை நீங்கள் சாதிக்க போகிறீங்க? எதை சாதிப்பீங்க அப்படின்னா அந்த கோவிலுடைய மரபை சிதைக்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் நாங்கள் தடுக்கிறோம். இப்படி தடுக்கும் பட்சத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதி பால அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போயிட்டு உங்களுக்கு சட்டத்தின் மூலமாக எந்த உதவியாக இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செய்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுல என்ன மிகப்பெரிய தப்பு?
அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா சாதியை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிச்சுட்டாரு. என்ன சாதிய தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிளப்பி விட்டுட்டு வந்துட்டாரு. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்டேல் சமூகத்தை போய் நீங்க தாக்குங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல பாலா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரா? கிடையாது. உங்கள் உரிமை காக்கப்படுமாயின் கண்டிப்பா நான் உதவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இதுல என்னங்க தப்பு? இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பா உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுது சொல்லுங்க. சரி, ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் மேல்பாதி பட்டியல் சமூகத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? சரி, கோயில் திருவிழாவில் அந்த தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அடிபட்டிருந்தா, அதாவது ஊரே சேர்ந்து அடிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, ஊரே சேர்ந்து ஒவ்வொரு அடி அடிச்சிருந்தா கூட அந்த தம்பி இன்னைக்கு நடைப்பிடமாக தான் இருந்திருப்பார். அடிச்சிருந்தா, ஆனால் அடிக்கலை, ஒரு அடி கூட அடிக்கலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோயோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் நல்லவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறீங்க. வன்னியர்கள் சாதிய வெறியர்களாக நிற்கிறாங்க. இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் புரிஞ்சிக்க முடியாதா? சொல்லுங்க சொல்லுங்க திருமா அவர்களே, இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து தெளிவு கொடுக்குறீங்க. நாங்கள் போராடிய காலமெல்லாம் அப்படின்னு சார், உங்களை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை எதிர்த்து பேசியிருக்கீங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கே தெரியும், எங்களுக்கே தெரியும். நீங்கள் பேசுனதுக்கு பிறகு எங்களுடைய முன்னாள் வன்னியர் சங்க தலைவர், என்றென்றும் எங்களுடைய வன்னியர் சங்க தலைவர் அவர் தான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா புது மேடைகளில் பேசியிருக்காரு. நீங்கள் பேசின பேச்சுக்கு எதிராக அப்போல்லாம் வாய திறக்கலை. நீங்கள் பேசுறதெல்லாம் காத்தோட காத்தா போயிடும். வன்னியர்கள் பேசினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காத்தில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிதந்து நிற்கும். எப்படி உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லியும் பாலவர்கள் போய் அந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய வெறியர்களாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தரிக்கிறாரு. எப்படி சார் பொது மேடையில் நின்றுக்கிட்டு உங்களுடைய சாதி புத்தியே அப்படி தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க? அதை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மன்னித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, பாலவர்களை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு அந்த வார்த்தையை சொல்லலாமா? பாலக்கென்று வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் கிடையாதா? அப்போ அவர் பின்னாடி இருக்கிற சமூகம் எது? அவரை சார்ந்த சமூகம் எது? அவருடைய சாதி புத்தி அப்படின்னா அது எதை குறிக்கும்? வன்னியர்களை தானே குறிக்கும் சொல்லுங்க. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பால அவர்களை மட்டும் வந்து குறிக்கும்? திருமாவர்களை மட்டும் குறிப்பிட்டு இதே வார்த்தையை நாங்கள் பேசினா உங்களை மட்டும்தான் குறிக்குமா? கிடையாது. உங்களை சார்ந்த சமூகத்தை அனைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது குறிக்குமே. இந்த போதி அறிவு கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? வன்னியர் சங்கம் ஒருபுறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்த பின்னாடி தாமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்க துடிக்கிறாரு திருமா அவர்கள். அதுதான், நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கேவலப்படுத்தலை, ஒட்டுமொத்த சமூகத்துடைய குலதெய்வ வழிபாட்டையே சிதைக்க முற்படுறீங்க நீங்க. ஒட்டுமொத்த வன்னிய குல சத்திரிய சமூகத்துடைய குலதெய்வமாக இருக்கிற திரௌபதி அம்மன் வழிபாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்க முற்படுறீங்க. சும்மா விட்டுருவோமா நாங்க? திரும்பி நின்று கேள்வி கேட்க மாட்டோமா? எங்களுடைய உரிமையை நாங்கள் காப்பாற்றிக்க போராடக்கூடாதா? நீங்கள் எதை சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டிக்கணுமா சொல்லுங்க திருமா அவர்களே, தலையாட்டிக்கணுமான்னு கேட்குறேன். உட்காந்து அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. என்னாவோ வன்னியர்கள் எல்லாம் முட்டாள்கள் போலவும் நீங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளிகள் போலவும், நீங்கள் பேசாத பேச்சா கோயிலை பற்றி, கோயிலுடைய சிலைகளை பற்றி நீங்கள் பேசாத பேச்சா, கோயில் வழிபாட்டு முறைகளை நீங்கள் பேசாத பேச்சா, வழிபாட்டு முறைகளில் இருக்கிற கடவுள்களை வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசாத பேச்சா? இதெல்லாம் கடந்த காலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? அப்படியாப்பட்ட ஒரு கோவிலை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லாத்தையும் பேசிட்டு அதே கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னா நம்பிக்கை இல்லாத உங்களுக்கு எப்படி நாங்கள் உரிமையை கொடுக்க முடியும்? சாமி அப்படின்னு வந்தால் சரிப்பா நீங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லலாம். கோயிலும் கிடையாது, கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலையை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கல்ச்சரை தான் சொல்கிற ஆட்கள் நீங்கள். உங்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தங்களுடைய குலதெய்வ கோயிலில் உள்ள விட முடியும்? மேல்பாதியில் என்ன திரௌபதி அம்மன் ஆலயம் மட்டும்தான் இருக்கா? மற்ற ஆலயங்களே கிடையாதா? அந்த மற்ற ஆலயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகம் நுழையிறதே கிடையாதா? நுழைஞ்சதே கிடையாதா? திருவிழாவில் ஈடுபட்டதே கிடையாதா? சொல்லுங்க. ஏன் அதையும் சேர்த்து பேசுங்களே? என்னவோ மேல்பாதியில் செங்குத்தா ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் நிற்கிற மாதிரியும், அந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை விடாத மாதிரியும் எல்லா புரட்சி போராளிகளிலிருந்து திருமாவர்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதோட விளைவு என்ன? சாதிய தூண்டலை ஏற்படுத்தணும், அதோடைய பிம்பம் தானே. சரி, கோயிலுக்குள்ள அந்த பையன் போயிட்டு வந்துட்டான், வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அடிச்சிருந்தா பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப லீனாக தான் இருக்கிறான்,
ஒவ்வொரு கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடி விழுந்திருந்தா கூட அந்த தம்பி இன்னைக்கு நடைப்பிணமா இருந்திருப்பார். ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போறாரு வராரு, அவரே வந்து பார்த்தீங்கன்னா போய் கேஸ் கொடுக்குறாரு, எல்லா விஷயத்தையும் என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியா போய் கேஸ் கொடுக்கறது நான் இப்பதான் பாக்குறேன். அதுவும் எந்த கட்டும் இல்லாம எதுவுமே கிடையாம அப்படியே வந்து நேத்து பார்த்த மாதிரியே போய் வந்து பழம் கொடுக்கும் போது காவல்துறை வந்து சந்தேகமா தான் பார்க்கும். சந்தேகத்தின் அடிப்படையில பார்க்கும்போது எப்படி வந்து கேஸ் எடுக்கும்? நல்லாவே இருக்கிற என்ன அவன் அடிச்சுட்டா ஊர் திருவிழாவில் அப்படின்னா ஊர் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி எந்த ஒரு கீரலும் இல்லாத போன பையன் இவனா தான் இருக்கும். எப்படி அடிச்சுட்டாங்க உதச்சிட்டாங்கன்னு சொல்லியும் ஒரு சின்ன கீரல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம போன பையன் இவனா தான் இருக்கும். இது எப்படி இருக்கு பாருங்க, எப்படி ஜோடிக்கிறீங்க பாருங்க இந்த சமூகத்தை சாதிய வெறியர்களா வந்து பார்த்தீங்கன்னா சித்தரிக்கிறதுக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வன்னியர்களை நாங்கள் குறிப்பிட்டு பேசல, நான் வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா சகோதர சாதியாகத்தான் நினைக்கிறோம். சகோதர சாதியை நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சாதியுடைய குலதெய்வ கோயிலா இருக்கிற விஷயத்தில் நீங்க ஏன் சார் வந்து தலையிடுறீங்க? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, உங்களை சார்ந்தவர்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஏன் நீங்க உட்காந்துட்டு வீடியோ பேசிட்டு இருக்கீங்க, உங்க பின்னாடி வந்து எட்டு புத்தர் சிலைகள் இருக்கு. முதல் புத்தர் சொன்ன கோட்பாடுகள்ல வந்து நீங்க வாழ்றீங்களா? எட்டு வந்து சிலைகள் பின்னாடி வச்சிருக்கீங்க. புலால் உண்பது வந்து புத்த மதத்திற்கு எதிர் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லி இருக்கிறாரு. இது வரைக்கும் யாராவது கிடையாது இந்த கறி எங்களுடைய உரிமை அப்படின்னு வந்து நீங்க புரோபகண்டா பண்றீங்க. அப்புறம் என்ன நீங்க பௌத்தத்தை வந்து பின்பற்றி வாழ்றோம், பௌத்தத்தை பின்பற்றி வாழ்றோம் அப்படின்ற பெயர்ல இந்து கோயில்களில் அசிங்கமான சிலை இருக்கும் அப்படின்னு வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பேசுறீங்க. சரக்கு மிடுக்குன்னு வந்து நீங்க பேசிருக்கீங்க. இன்னார் சாதியுடைய பெண் வயிற்றில் இன்னார் சாதியுடைய கருமுட்டை வளரணும் அப்படின்னு வந்து பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுற பேச்சா? இதெல்லாம் வன்னியர்கள் மறந்துடணும், இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சக்கூடாது. ஆனா வன்னியர்கள் ஏதோ ஒரு இடத்துல சின்ன தவறு பண்ணிட்டா கூட அதை வந்து திரும்ப அவர்கள் சுட்டி காட்டுவார். எப்படி இருக்கு பாருங்க, தொடர்ந்து வந்து ஒரு பதட்ட சூழல்லே வச்சுட்டு இருக்கீங்க. அதைதான் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தை கட்சியும் வந்து பண்ணிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பகுதி எம்எல்ஏ மற்றும் எம்பி அவர்கள் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையுடைய ஆதியே. இவங்க கிட்டதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. வன்னியர் சமூகம் தனக்குன்னு பட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி, தனக்குன்னு ஒரு கோயிலை ஏற்படுத்தி, தனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சிருந்தாலும் அதில் உங்களுக்கு உரிமை வேணும். எப்படி இருக்கு பார் திருமா சார், குச்சமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை பேசுறீங்க. உங்களுடைய வாயில எப்படி இருக்கு பாருங்க. 1078 பிறகு அறநிலையத்துறை கிட்ட போயிடுச்சான் திரௌபதி அம்மன் ஆலயம் இந்த கோயில். ஆனா பாருங்களேன், 78, 88, 98, 2008, 2018, இப்போ 2023 45 வருஷம் ஆகுதுங்க. அறநிலையத்துறை கிட்ட இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்குக்கு போய் 45 வருஷம் ஆகுது. இந்த 45 வருஷத்துல ஒரே ஒரு செங்கலை கூட வந்து பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை இந்த கோயிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஏன்னா 45 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கோமால இருந்துச்சா, திடீர்னு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுக்குச்சா, இந்த கோயில் எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க திருமா அவர்களே. என்ன இதெல்லாம் பித்தலாட்டம்? இந்த பித்தலாட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்கள் பேசியது ஒரு மாபெரும் தவறு. ஆமா, நான் பேசினது தப்புதான் அப்படின்னு வந்து ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் உங்களுடைய பேச்சை வந்து நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. சரி, திரௌபதி அம்மன் வழிபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உறுதியா நம்புற சமூகமா இருந்தா ஏன் திரௌபதி அம்மனை சமூக வலைதளங்களை கீழ்த்தரமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்பாளர்கள் வந்து எழுதுறாங்க, உங்களுடைய உறுப்பினர்கள் ஏன் எழுதுறாங்க? அப்ப அவங்களுக்கு உண்மையான பக்தி கிடையாதா? அந்த உண்மையான பக்தி அந்த மக்களுக்கு இல்லை அப்படின்னு நாங்க சொன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை எதிரியா பாக்குறீங்க? உங்களுக்கு உரிமை மட்டும்தான் தேவை. என்ன உரிமை? நாங்க கோயில் கட்டி வச்சிருந்தா உங்களுக்கு உரிமை தேவை, சட்டத்துல வந்து இடம் இருக்கான். என்ன சார், என்ன சார் பேசுறீங்க? வன்னியர் சமூகத்துடைய குலதெய்வ விஷயத்துல கைய வச்சுட்டு நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அதுல தப்பிக்கிறதுக்கு 1008 காரணங்களை சொல்றீங்க. வன்னியர் சமூகத்தை கேவலப்படுத்தி பேசிவிட்டு அதுல இருந்து வந்து தப்பிக்கிறதுக்கு 1008 காரணங்களை சொல்றீங்க. இதெல்லாம் ஒருபோதும் வன்னியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வன்னியர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வன்னியர்களுக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியும். அதனால திருவாவர்கள் கம்பி கட்டும் கதையை நிறுத்தி கொண்டு உன்னுடைய அரசியல் பிரவேசத்தை பண்றது நல்லது. மீண்டும் மீண்டும்
மேல் பாதி திரௌபதி அம்மன் ஆலய விஷயத்துல தொடர்ச்சியாக வந்து நீங்க உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா தாயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டட்டும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் வேண்டிக்கிறோம். அவ்வளோதான், புரியுதுங்களா? நாங்கள் அந்த தாய்கிட்டே விட்டுறோம், அனுபவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அனுபவிச்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கூட்டும். அடுத்து ஒரு நல்ல கனவுல சந்திக்கிறேன். சொந்தமான பள்ளி பையன்.